அரேபிய பாலைவனம் பற்றி யாரும் அறிந்திராத தகவல்கள். அரேபிய பாலைவனமானது மேற்கு ஆசியாவிலே காணப்படுகின்றது. இதன் எல்லைகளாக அவதானிக்கும் இடத்து வடக்கே சைரியன் பாலைவனத்தையும் வடகிழக்கே பெர்சியன் குடா மற்றும் ஓமான் குடா ஆகியவற்றினையும் தென்கிழக்கே அரேபியன் கடல் மற்றும் ஏதன் குடா ஆகியவற்றினையும் மேற்கே செங்கடலினையும் கொண்டு வியாபித்துள்ளது. இப்பாலைவனமானது சவுதி அரேபியாவின் கிங்டம்மாக காணப்படுகின்றது. இப்பாலைவனம் 33 மில்லியன் ஆண்டுகளுக்கு உட்பட்டது. இப்பாலைவனம் உலகிலேயே 5வது பெரிய பாலைவனமாக காணப்படுகின்றது. இங்கு அடுக்கடுக்கான மணல் தொடர்கள் தொடராக காணப்படுகின்றன. இப்பாலைவனத்தின் நீளத்தினை அவதானிக்கும் இடத்து 1300 மைல்களாகவும் அகலத்தினை அவதானிக்கும் இடத்து 680 மைல்களாகவும் காணப்படுகின்றது. இப்பாலைவனம் சுமார் 90,000 சதுர கிலோமீட்டர் பரப்புகளை கொண்டு காணப்படுகின்றது. இப்பாலைவனத்தில் உள்ள மலைவீழ்ச்சி தன்மைகள் பற்றி அவதானிக்கும் இடத்து வருடாந்து 100 மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சி பதிவாகின்றது. அத்துடன் வெப்பநிலை அவதானிக்கும் இடத்து 40 பாகை செல்சியஸாகவும் சில பகுதிகளில் 55 பாகை செல்சியஸாகவும் காணப்படுகின்றது. அத்துடன் இங்கு சில காலங்களில் உறைபனி நிலவும் தன்மை காணப்படுகின்றது. அத்துடன் இங்கு உள்ள உயிர் பல்வகைகள் பற்றி அவதானிக்கும் இடத்து வாழ்நாள் தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், எறும்புகள், நுளம்புகள், ஈரூடக வாளிகள், மீன் வகைகள், நத்தை வகைகள், தவளை வகைகள், பல்லிகள் ஆகியன காணப்படுகின்றன. இப்பாலைவனத்தினை பொறுத்தவரை இதன் கிழக்கு பகுதி கடலோடு தொடர்புபட்டு காணப்படுகின்றது. இப்பகுதி மணல் திட்டுக்களாக காணப்படுகின்றது. அம்மணல் திட்டுக்கள் சுமார் 250 மீட்டர் உயரத்தினை கொண்டு காணப்படுகின்றது. இப்பாலைவனத்தினை அடிப்படையாக கொண்டு கேஸ் உற்பத்தி, சல்ஃபர் உற்பத்தி, பொஸ்பேட் உற்பத்தி, எண்ணெய் உற்பத்தி ஆகியன மேற்கொள்ளப்படுகின்றன. இங்குள்ள மக்கள் ஒட்டகத்தினை பயன்படுத்தி பல்வேறு வகையான தொழில்நுட்ப வேலைகளையும் நமக்கு தேவையான பொருளாதார ரீதியாக பல வேலைகளையும் செய்து வருகின்றன. இங்குள்ள மண்ணினை அவதானிக்கும் இடத்து குவார்ட்ஸ் மண்ணும் மணல் மண்ணும் காணப்படுகின்றது. இப்பாலைவனம் அரேபிய மக்களுக்கு சிறந்த பொருளாதாரத்தினை ஈட்டித் தரக்கூடிய ஒரு பாலைவனமாக காணப்படுகின்றது.